போக வேணுமா வேணாமா உனக்கு? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நீ எதுக்கு பாத்துக்கலாம். மேட்ச் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் பேமெண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி மணி ஏன் பண்ணலாம். மினிமம் 200 இருந்தாலே போதும், நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலிமா பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாங்க, இந்த ஆப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலிமா உங்களுக்கு 300 பார்த்தீங்கன்னா போனஸாக கொடுக்குறாங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது, ரூலட், பக்காடட், ரம்மி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் பட்டி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு 300 வெல்கம் போனஸாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐஃபோன் கூட அதில் வின் பண்ணலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வேறு நாங்கள் வேணும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, சைன் அப் பண்ணிக்கோங்க, மணி ஏன் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ, வணக்கம். நாங்கள் விஜய் பிரபா. ஆக்சுவலாக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா வேற லெவலான ஃபன்னான விஷயம் தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கும். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபர்னிச்சர் கடலே இருக்குது. அந்த கடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் தான் மேனேஜர். பிரதர், கடை எங்கே இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க. நம்ம இப்போ காம்போ ஆஃபர்னு சொல்லி விட்டுருக்குங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு நம்மளது, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சூளை நம்மளது. நாங்கள் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட வரும் நம்மளுக்கு. இப்போ ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் ₹10,000 ஸ்டார்ட் பண்ணி 1,00,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். எல்லா அதாவது கன்னியாகுமரி வரைக்கும் போனாலும் கிலோமீட்டருக்கு 1 ரூபா அப்படிங்கும் போது 900 ரூபா, அந்த அதிகபட்ச சார்ஜ் 1,000 ரூபா தாண்டாதுங்க. பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெயின் கட்டில் தான் சொன்னா புரிஞ்சுக்கோ. சின்ன பொண்ணா உனக்கு எதுவும் தெரியாது. சோபால உட்காந்துதான் பாக்கணும்னு ரூல்ஸ் கிடையாது சரிங்களா? சோபா பாருங்க சொல்லுங்க, நாங்க உட்கார்ந்து பாப்போம். அதுதான் சொல்றது சின்ன சிறுசுகள் பெரியம்மா அறிவு இருக்கா இல்லையா? நான் வீட்டு வாசல்ல உட்காந்துட்டா சொன்னேன்.
ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், நல்லா சார்ஜ் அதோட இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா புஷப் போட கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது வந்து பேக் பெயின்லாம் இருந்தாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா இருக்கும். பேக் பெயின் வந்து வச்சுக்கல வந்து சார்ஜ் போறது உங்களுக்கு நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும். அப்படிலாம் சொல்லுங்க மேடம், இல்ல நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. சோஃபா நல்லா உட்காருங்க. வேற வேற வித்தியாசமான சோபா ஏதாச்சும் இருக்கா? அதாவது இந்த இது ஓகே, இது நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஆனா ரேட் ஜாஸ்தியான சோபா வேணும். இது எவ்வளவு இது பிரைஸ் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000. என்ன போட மாதிரி முதலாளி கூப்பிடலாம். 25,000 சோபா 60,000 இது பில்லு போட்டாதான் இது வாங்குவோம். சரியா யார் ரேஞ்சுக்கு யாரா பார்த்தா சீப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்களா சார் 30,000 சொல்லுங்க, 60,000 போட வரட்டீங்களா? எல்லாம் வாங்க மாட்டீங்களா? என்ன பண்ற? காசு தரேன், 10,000 நீ போயிட்டு சாப்பிட்டு மனசு நிம்மதியா போனோம். சரியா? நான் உனக்கு ஆயிட்டேன், 5,000 தரேன், சாப்பிட்டு நிம்மதியா போறியா? 5,000 தரேன், 5,000 பெரும் சொந்தக்காரங்க இவர் நம்பாத சொன்ன இல்லையா? திருப்பி போய் அப்படியா நல்லா பண்ண மாட்டேன், நீதான் என் உயிர்ன்னு சொன்னாரு. ஒருத்தர் சோஃபா காமிச்சிருக்காருல்ல, அதுல அவ்வளவு திமுறா பேசிட்டு இருக்கீங்க. சரி நான் காமிக்கிறேன் சோஃபா, வாயா நான் காமிக்கிறேன். நீ மூடிட்டு போ. சரியா? நான் அப்புறம் 6 மணிக்கு மேல கடையை மூட்டு தேவியா? சோஃபா காமிக்கிறவா? சோஃபா வேணும் வேணாமா உனக்கு? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நீ எதுக்கு கேமரா வச்சு வீடியோ எடுத்து? நான் வந்தாலும் கேமரா உடனே வருவேன், தெரியாத உனக்கு. அப்ப நாங்க பர்சனைட் இருக்கும்போது அப்ப கேமரா உட வருவோம். பண்ணி விடுவாங்க. சரியா? இல்லையா வச்சுவையா? இது பர்சனைட்ல கேமரா எடுத்து வருவாங்க. இருந்தாலும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருந்தா ஓ மூஞ்சியா பாக்க போறே? என்ன பேர் மூஞ்சி பாக்காத? என்ன சொல்றேன் பாக்காதான் கேட்டேன். எப்ப பாரு திட்டே இருக்க? யோ என்ன வாய் உள்ள கேமரா எடுத்து என்ன பண்ணி இருக்காரு? யோ நீ வாயா, நான் காட்டுறேன். வாயா உன் சோஃபா தானே காட்டுறேன். வா நீ உட்கார், ஒர்க் பண்றியா? ஆமா நான் சேர்ந்துட்டு வேலைக்கு. ஆமாயா வேலைக்கு சேர்ந்தியா? ஆமா நல்லா சேர்ந்து. அப்ப ஏன் கேமரா வச்சிருக்க? இப்ப மாட்டினால சொல்லு. அப்புறம் கேமரா ஓடி பழக்கமாயி வச்சு. ஆமா இவ்வளவு அறிவாரியா? போடுவியாத? கண்டிப்பா போடுவேன். போடக்கூடாது, போட்டாவே தெரியும் அட்ரஸ் இல்லாம. நீ முதல்ல சோஃபா பாரு, உனக்கு சோஃபா தானே வேணும்? நீ பணக்காரன் தானே? 30,000